அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் பானுரேகா. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மூன்றாம் பருவத்திற்கான எண்ணும் எழுத்தும் பாடக்குறிப்பு எழுதும் முறையை பற்றி தெளிவான விளக்கத்தை வந்து நம்முடைய முத்து மங்கை மேம் வந்து தெளிவாக வந்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் புரியும்படி கூறியிருக்கிறார். இதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர்கள் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் பெற உடனே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ கொள்ளலாம். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் இந்த லெசன் பிளான் எழுதுவது பற்றின ஒரு தெளிவு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி குரூப்லலாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போது ஆல்ரெடி நாங்கள் லெசன் பிளான் ஃபார்மேட் வந்து 5 டேஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும் சொல்லி ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு மாடியூலோட டிரான்சாக்ஷன் டைம் வந்து 6 to 7 டேஸ் போகுது, தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் 3 சப்ஜெக்ட்லையுமே. ஸோ அப்படி இருக்கும்போது வீக் வைஸ் எழுதணுமா இல்லை மாடியூல் வைஸ் எழுதணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதுனா போதும். ஸோ ஒரு வாரத்தில் அந்த 5 நாளைக்கு ஃபஸ்ட்டு மாடியூல் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடியூலில் 5 நாளைக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். 5th டே வந்து நமக்கு அசஸ்மெண்ட் டேட்ஸும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 5th டே அசஸ்மெண்ட் என்னைக்கு டேட்ல என்னைக்கு வருதோ அன்னைக்கு அசஸ்மெண்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கு அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஃப்ரைடே வந்து ரெமடியேஷனாவோ இல்லை டீச்சிங் டைமாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு மாடியூல் வந்து 5 நாளைக்கு எழுதிடுறீங்க, எழுதி முடிச்சிடுறீங்க. ரெண்டாவது அடுத்த செகண்ட் வீக்கில் வரும்போது அந்த ஃபஸ்ட்டு மாடியூலோட கண்டினியூஷன் வந்து மண்டே டியூஸ்டே நடக்கும். ஸோ ஈவன் வென்ஸ்டே கூட நீங்கள் சப்போஸ் முடிக்கல அப்படின்னா வென்ஸ்டே வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் வீக்கான லெசன் பிளான்ல ஃபார்மேட்டில் வந்து அந்த ஃபஸ்ட்டு மாடியூலுக்கான கண்டினியூஷனை மண்டே டியூஸ்டே வரைக்கும் எழுதுறீங்க. வெனஸ்டேலேருந்து செகண்ட் மாடியூலில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வென்ஸ்டே வந்து செகண்ட் மாடியூலில் என்ன ஆக்டிவிட்டி நம்ம சொல்லித்தரணும்னு சொல்லியிருக்கோமோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி வந்து வீக் வைஸாக நீங்கள் எழுதுனா போதும். ஸோ கண்டிப்பாக ஒரு மாடியூல் வந்து 2வது வாரத்தில் கண்டிப்பாக அது கண்டினியூ ஆகும். ஸோ அந்த ஒரு வாரத்துக்கும் தனித்தனியாக எழுதும்போது ஒரு ஃபஸ்ட் மாடியூலோட கண்டினியூஷனும் வரும், அடுத்த மாடியூலோட தொடக்கமும் அதில் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைட்டிலில் வந்து நீங்கள் மாடியூலோட நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் மாடியூல் அண்ட் செகண்ட் மாடியூல் ரெண்டையும் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட டைட்டிலையும் ரெண்டையுமே மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் லேர்னிங் அவுட்கம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் மாடியூலில் ஏற்கனவே முதல் வாரத்தில் எழுதியிருக்கீங்க. 2வது வாரத்துக்கு எழுதும் போது அந்த செகண்ட் மாடியூலுக்கான லேர்னிங் அவுட்கம்ஸை எழுதுனா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ வீக் வைஸ் லெசன் பிளான் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அது மாதிரி எழுதினா போதும். ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி எவ்ரி வீக் நாங்கள் எழுதி ஹெச்எம் கிட்ட சைன் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீக் வைஸே எழுதினாலே இட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ தேங்க்யூ வெரி மச்.